ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவலோட இன்னொரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேமிங்கான வீடியோ தான் கைஸ். அப்படியே என்ன டை நம்ம டேம் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச்சி தான் நம்ம டேம் பண்ண போகிறோம். அதாவது என்னடா திடீர்னு ஓவிலிருந்து திடீர்னு ஓவிராப்டரும் ஓனிக்ஸும் இருக்கும் போது நீங்கள் பேச்சிக்கு போயிட்டீங்கன்னா, ஓவிராப்டருக்கான என்னென்ன எபிலிட்டின்றதுக்காக செக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவாக போட முடியும். அண்ட் ஓனிக்ஸுக்கு எந்த ஒரு பவருமே இல்லை. ஸோ அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடணுன்னா ஜஸ்ட் ஒரு 3 seconds தான் இருக்கும், 3 minutes தான் இருக்கும். ஸோ ஈஸியாக டம் பண்ணி வீடியோ போட்டலாம். பட் ஓவிராப்டரும் ஓனிக்ஸும் ஒரே ஒரு வீடியோவாக கம்பைன் பண்ணி போட்டுடலான் இருக்கேங்க. ஸோ அதனால் ஓவிராப்டர் வீடியோ வரும்போது ஓனிக்ஸோட வீடியோ வந்துடும். அண்ட் நம்ம பேச்சியை டம்ப் பண்ணுற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் பேச்சியை டம்ப் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கேஸ், பேச்சி வந்து ஒரு ஹெர்பிவோர். ஸோ நீங்கள் கிராப்ஸ் கொடுத்தும் டம்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இவனுக்கு என்ன கிபிள் விரும்பி சாப்பிடான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து டிலோட கிபிள் தான் விரும்பி சாப்பிடுவான். ஸோ டிலோட கிபிள் செய்கிறதுக்கான ரெசிபி நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, டிலோட எக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்ரனல் தேவைப்படும், அண்ட் குக்டு மீட் சர்க்கி தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொஜோபெரி ஃபைபர் தேவைப்படும். அதுவே நீங்கள் குக்கிங் பட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்கின் போட்டு 30 seconds ஆகும், வெயிட் பண்ணியாகணும். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா வாட்டர் ஸ்கின் போட தேவையில்ல, என்ன ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் 1 or 2 seconds டிலோட கிபிள் மெக்காகி வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் பட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள சார்கோல் இருந்துச்சுன்னா குக்கிங் ஆகாது. குக்கிங் நீங்கள் என்ன தான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுமே தவிர குக்கிங் ஆகாது. ஸோ உள்ளே இருக்க சார்கோலை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக நம்மளுக்கு அந்த கிபிள் மெக்காகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரை ஃபில் பண்ணி குக்கிங் பட்டில் ஃபில் பண்ணிடலாங்க. அதாவது டிலோட எக்கு வச்சாச்சு, சிட்ரன் வச்சாச்சு, குக்டு மீட் ஜர்க்கியும் வச்சாச்சு, அண்ட் வாட்டர் ஸ்கின்னையும் ரெண்டையும் போட்டுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாலே போதும், ஜஸ்ட் 30 seconds ஆகும். அதாவது குக்கிங் பாட்டை பொறுத்த வரைக்கும் 30 seconds ஆகும். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 seconds நம்மளுக்கு கிபிள் மெக்காகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிபிள் மெக்காகி வந்துடட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை வயல்லேருந்து தான் பிடிக்க போகிறோம். அண்ட் இவன் சைஸே டிலோஃபஸரஸ் மாதிரி தான் இருப்பான். ஸோ இவனை ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ். ரொம்ப இவன் நடந்து போகிறதே ஒரு மாதிரி சவுண்டோடு தான் நடந்து போவான். ஸோ ஈஸியாகவே இவனை ஃபைன் பண்ணிக்க முடியும். பட் இவனுக்கான எபிலிட்டிஸ்ன்றது அந்தளவுக்கு இல்லை கைஸ். இவனை டேம் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கான எபிலிட்டி என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கிபிள் மெக்காகி வந்துருச்சு. அண்ட் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ளே பண்ணுறது ஈஸி கேஷுவல். ஸோ ஹை லெவலே 30 தான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்மளோட பழைய பேஸ் பக்கத்துலேயே நம்மக்கிட்ட ஒரு 24-20 லெவலில் பேச்சு மேல் வந்து இருந்தது. ஸோ 20 கொண்டு வந்து இங்கே விட்டேன், அண்ட் 24 கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஸோ இதில் 20 இல்லைனா 24 ரெண்டுத்தில் எது வேணால் டம்ப் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம டம்ப் பண்ண போகிறது 24. அவனோட கலர் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி 11 கலரில் இருந்தான். அண்ட் ஃபஸ்ட்டு இவனை வந்து நம்ம தேடி ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒயிலில் இருக்கும்போது அப்படியே பிடிச்சிட்டு வந்து ட்ராப் பண்ணது தான், இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ ஆனால் பட் இந்த இடத்துக்குள்ள தான் இருப்பான், அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் போயிட மாட்டான். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனல் இதோ இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கான். இவனை டம்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ட்ராப்பும் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இவனுக்கு நான் டோர்ப்பரே 380 தான் இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் ட்ராங்க் ஏரோஸ் வச்சு அடிச்சிங்கனாலே 1 or 2 arrows நீங்கள் வந்து ஈஸியாக இவனை வந்து அன்கான்ஷியஸ் பண்ணிட முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு 24 லெவல் நினைக்கிறேன். அண்ட் இவன் வந்து ஒரு மேல் ஏற வந்து ஒரு அடி அடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட குறையுது. ஸோ இவன் அவனோட ஹெச்பியை பொறுத்து நீங்கள் எந்த காம்பவுண்ட் போபம் இல்லை எதை யூஸ் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. ஹெச்பி தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம இப்போ 10x ஷூட்டிங் பாம் கொடுக்க போகிறோம். அண்ட் 10x ஷூட்டிங் பாம் ஃபீட் பண்ணிவிட்டு டிலோட கிபிள் ரெண்டு வச்சிடலாம். அண்ட் 100% டேமிங் எஃபெக்டிவ்னஸோடு வந்தான்னா கிட்டத்தட்ட ஒரு 36 லெவல் வருவான். பட் நம்மளுக்கு டேமிங் எஃபெக்டிவ்னஸ் கரெக்டாக அவ்வளோ வருமானு தெரியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் பாமையும் கொடுத்தாச்சு, ஃபீடும் பண்ணியாச்சுக்கே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிபிள் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிடட்டும். அதுக்கப்புறம் இவனுக்கான எபிலிட்டிஸ் என்ன இருக்குது, இவனுக்கான சேடல் என்ன லெவலில் அன்லாக் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்துடலாம். இவனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டிலோ மாதிரி தான் இருப்பான், டிலோட சைஸில் தான் இருப்பான். பட் இவனுக்கான ஹெட்டு மட்டும் கொஞ்சம் செம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஹெட்டில் ஹெல்மெட் போட்ட மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மண்டை இவனுக்கு. அண்ட் இந்த மண் இவனுக்கான எபிலிட்டியும் இந்த மண்டை மட்டும்தான் கைஸ், வேறு ஒரு எபிலிட்டியும் இல்லை. அண்ட் இவன் வந்து என்னென்ன அதிகமாக கலெக்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உட்டையும் தேச்சும் கலெக்ட் பண்ணுவோம். பட் உட்டும் தேச்சும் நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே தேச்சு கொஞ்சம் அதிகமாகவே கலெக்ட் பண்ணுவான். அண்ட் பெர்ரிஸ் இவன் கலெக்ட் பண்ணல கைஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர்பர் அட்டாக் தான். அதுக்கப்புறம் இவனை நீங்கள் ரைட் பண்ணோம்னா நீங்கள் உங்களோட வெயிட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணுறது ஈஸி கேஷுவல். இதில் ஹையஸ்ட் லெவலில் 30 தான். ஸோ இதில் 24 லெவலில் இருக்கான். பட் இவனுக்கான
வெயிட் பார்த்திங்கன்னா 158 தான் இருக்குது. ஸோ வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இவனை ரைட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக காலி பண்ணிடுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டேம் ஆகிட்டாங்க கைஸ். அண்ட் நம்மளுக்கு 35 லெவலில் வந்திருக்கான். ஸோ 12 லெவல் 100% டேமிங் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்லி 11 லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஓகே பரவாயில்ல. அண்ட் நம்ம இப்போ ஆர்ஜி வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இவனை வந்து ஆர்ஜி மூலிமா ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஸோ இவனை பிக் பண்ணி டைரெக்டாக நம்மளோட பேஸுக்கு வந்துடலாம். அண்ட் இவனுக்கான சேடல் எந்த லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு பார்த்துடலாங்க. ஸோ அதாவது இவனுக்கான சேடல் எந்த லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14th லெவலே நம்மளுக்கு அன்லாக் ஆகிடும். அந்த சேடல் வந்து நீங்கள் உங்களோட கையிலேயே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேடல் செய்கிறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ்ன்றதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அதையும் பார்த்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சேடலும் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த சேடலோட வெயிட்டு நம்மளோட வெயிட்டு நம்ம இன்வென்ட்ரியோட வெயிட் எல்லாமே வச்சுருந்தா அவனால் மூவ் கூட பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவனை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட் எல்லாத்தையும் வேறு ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் வால்ட்லேயோ இல்லை ஸ்மித்திலேயோ இல்லை ஏதாவது டைனோவோட உடம்புலையோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்டாக் டோர்பர் அட்டாக் மட்டும் தான் கைஸ். அண்ட் உட்டையும் தேச்சியும் கலெக்ட் பண்ணுவேன் தவிர வேறு எதுவுமே அந்தளவுக்கு அதிகமாக கலெக்ட் பண்ண மாட்டான். பட் நீங்கள் டோர்பர் அட்டாக்கே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப லோவாக தான் டோர்பரே ஏற்றுவான். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ட்ரைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். கார்போனியம்ஸ் டிலோ அண்ட் டூடோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைக் வரைக்கும் ட்ரை பண்ணேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 350 HP இருக்கிற 350 டோர்பர் இருக்கிற ட்ரைக்கை கிட்டத்தட்ட ஒரு 8 அடிச்ச பிறகு தான் கைஸ் இவன் வந்து அன்கான்சியஸே பண்ணுறான். பட் கார்போனியம்ஸ்க்கு அதே 380 கிட்ட தான் சம்திங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 அடித்தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-40 கிட்ட நம்மளுக்கு டோர்பர் அட்டாக் கொடுக்குறான். பட் இவனுக்கு இன்னும் டோர்பர் அட்டாக் மட்டும் கொஞ்சம் ஹையாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உட்டையும் தேச்சையும் மட்டும் தான் கலெக்ட் பண்ணான். பெர்ரியை போய் கலெக்ட் பண்ணுறான். பெர்ரி கலெக்ட் பண்ண மாட்டான். ஹைலைட்டும் பண்ணி காட்டுது. பட் அதை கலெக்ட் பண்ணல கைஸ். அண்ட் இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு எபிலிட்டி டோர்பர் அட்டாக் மட்டும் தான். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பட் அதுக்காக நீங்கள் பெரிய பெரிய டைனோஸ்லாம் போய் டோர்பர் ஏற்றலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக டெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவனுக்கு HPயும் கம்மி, இவனுக்கு வெயிட்டும் கம்மி. ஸோ நீங்கள் எதையுமே கேரியும் பண்ண முடியாது. ஸோ இவனுக்கான எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைனோஸை நீங்கள் அன்கான்சியஸ் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுங்க. அன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லெவல் 3 308 இருக்கிற கார்போனியம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை அடி அடிக்க போகிறான்னு மட்டும் பாருங்கள். பட் அன்கான்சியஸ் பண்ணிடுறாங்க கைஸ். அந்தளவுக்கு அன்கான்சியஸ் பண்ண முடியாமல் இல்லை, ஈஸியாக பண்ணுறான். கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதாவது கரெக்டாக அவனோட பாடியில் படுற மாதிரி அடிச்சிங்கன்னா ஈஸியாகவே அன்கான்சியஸ் பண்ணிவிடும். பார்த்திங்கனால டோர் போகிறான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு கார்போனியம்ஸ். ஸோ பார்த்தீங்கனால தெரியும் ஃபைனலி இவன் அன்கான்சியஸும் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டைனோஸ் ஈஸியாக உங்களால் அன்கான்சியஸ் பண்ண முடியும். பட் பெரிய டைனோஸ்க்கெலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அன்கான்சியஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வரைக்கும் இவன் தாக்கு பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி நீங்கள் பெரிய டைனோஸ் நீங்கள் டோர்பர் ஏற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவனுக்கு ஹெல்த்தாக இருந்தாலும் சரி வெயிட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் மீல் டேமேஜ்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இவனை வச்சு நம்ம டோர்பர் ஏற்றி அன்கான்சியஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம நார்கட்டிக்ஸ் அரலியே ஈஸியாக பண்ணிட்டு போயிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் 9 இருக்க கார்போனியம்ஸும் அன்கான்சியஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே டிலோவையும் அன்கான்சியஸ் ஈஸியாக பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ட்ரைக் வரைக்குமே ஈஸியாகவே பண்ணிடுறான் இவன் டெட் ஆகாமல். அண்ட் ஹெல்த்தும் இவனுக்கு அந்தளவுக்கு குறையாமல் ஈஸியாக பண்ணிட முடியுது. அதுவே பெரிய டைனோஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டிலோவையும் அன்கான்சியஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ட்ரைக்கை பார்த்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா இவனுக்கு இருக்கிற எபிலிட்டியே இது ஒன்று தான். அண்ட் இவனை கீழேருந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது ரன் பண்ணிகிட்ருக்கும்போது கீழேருந்து மேலே தூக்குனீங்கன்னா அதாவது ஜம்ப் பண்ணி விடுவான். ஸோ இவனுக்கு இருக்கிற மூமெண்ட்டும் அதே ஒன்று இது ரெண்டு மட்டும் தான் கைஸ். நார்மலாக போவான், ஒன்று ஜம்ப் பண்ணுறது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான அட்டாக் டோர்பர் அட்டாக் மட்டும்தான். இவனால் உட்டையும் தாச்சியும் கலெக்ட் பண்ண முடியுமே தவிர பெர்ரிஸை கலெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைக் இருக்குது லெவல் 5. ஃபஸ்ட்டு இவனுக்கான டோர்பர் பார்த்தலாம் 310 தான். ஸோ இப்போ 310 இருக்கிற ட்ரைக்கை இவன் எத்தனை அடி அடிக்கிறானா கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு 8 அடிக்கிறதுக்குள்ளே இவனுக்கு பாதி HP குறைஞ்சிருது. பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சதுக்கப்புறம் தான் இவன் அன்கான்சியஸாக பண்ணுறான். ஸோ இவனை வச்சு பெரிய டைனோஸ்லாம் ஈஸியாக நம்மளால் அன்கான்சியஸ் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான லெவலப் அனிமேஷன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இவ்வளோ தான் கைஸ் பேச்சியோட எபிலிட்டிஸ். நம்ம பேச்சியை எப்படி பேச்சி ரைனோ என்ன சாப்பிடுவோம், அவனுக்கான கிபிள் என்ன, அந்த கிபிள் செய்கிறதுக்கான ரெசிபி நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அவனுக்கான சேடல் எந்த லெவலில் அன்லாக் ஆகும், சேடலுக்கான ரிசோர்ஸ் அண்ட் இவனுக்கான எபிலிட்டி எல்லாம் கரெக்டாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் பட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்குடியஸ் பண்ணும் போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவி ராப்டர் உள்ளே வந்து நான் எனபிள் வாண்டரிங் போட்டு விட்ருக்கேன். எனபிள் வாண்டரிங் போட்டு விடும்போது மற்ற டைனோஸ் எல்லாத்துக்கும்
எக்கோட சிம்பிள் காமிக்குது. பட் இவனுக்கான எபிலிட்டிஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த எபிலிட்டிஸில் இவன் எக்கை மட்டும்தான் கைஸ் எடுத்துகிட்டு வரான். இன்னும் மிச்சம் இருக்கிற ரெண்டு மூணு எபிலிட்டிஸும் நான் இன்னும் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது கரெக்டாக செக்லாம் பண்ணி முடித்து கரெக்டாக இவன் அந்த எபிலிட்டிலாம் ஓகேவாக இருந்தால் அந்த வீடியோவில் ஆட் பண்ணி விட்றாங்க. சன் பார்த்தீங்கன்னா பேட்சியை நம்ம இப்படி தான் டம் பண்ணும். நான் எப்படி டம் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இவனுக்கான லெவல் அப் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல அனிமேஷன் சொல்ல முடியாது கைஸ். நார்மலாக இருக்கு, ஒரு ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் பேட்சி டம் பண்ணுறது. அண்ட் இவனுக்கான லெவல் அப் அனிமேஷனை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் அப் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து மீலியில் தான் போட போகிறோம். ஏன்னா 220 மீலி டேமேஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனால தெரியும் ஒரு மாதிரி காலை வச்சு மண்ணை தள்ளி விட்றான், அது மட்டும் தான் இருக்குது. அண்ட் மண்டையை வச்சு முட்டுறான். இது மட்டும் தான் கைஸ் இவனுக்கான லெவல் அப் அனிமேஷன். ஸோ இது பரவாயில்ல தான், ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் கைஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.